தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். அணு ஆயுத போர் அணு ஆயுத மோதல் வெடித்தால் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 500 கோடி மக்கள் உயிரிழப்பார்கள் என்று அதிர்ச்சிகரமான ஒரு ஆய்வு தகவல் வெளிவந்திருக்கு நண்பர்களே. இந்த ஆய்வு தகவலை பற்றி கம்ப்ளீட்டா டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தரலாம். இதே நேரத்தில் மற்றொரு புறம் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் விதமாக இந்தியா அசுர வேகத்தில் அதிதீவிரமான திட்டம் ஒன்றை வந்து தீட்டி வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஒரு திட்டம் அப்படின்றத பார்த்தரலாம். இதற்கடுத்து துல்லியமாக பக்காவாக அடித்து குறிவைத்து நொறுக்கி விட்டோம் என்று உக்ரைன் செய்து சொல்லப்பட்டு வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்தரலாம். கடைசியாக பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் ஒரு கோர விபத்து அரங்கேறியிருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட வந்து இதன் காரணமாக 20 பேர் உடல் கருகி உயர்ந்திருப்பது தெரிய வந்திருக்கு. எங்க என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி பல்வேறு செய்தியில உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலி நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்றைய விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம செல்லலாம். அணு ஆயுத போர் அணு ஆயுத மோதல் வெடித்தால் என்னவாகும் இப்படின்றத பற்றி தான் பெரிய அளவிற்கு பேசப்பட்டு வருவதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா பர்டிகுலரா ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனையில் தப்பித்தவறி கூட வந்து அணு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்துடாதீங்க ரஷ்யா அப்படின்ற மாதிரி பல நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவிற்கு சொல்லப்பட்டு வந்ததை நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவிற்கு பேசப்பட்டு வருவது பேசுவதாக மாறியிருப்பது அணு ஆயுத போர். இப்படி பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. உண்மையிலே அரங்கேறினால் உண்மையிலே பெரிய அளவிற்கு வெடிச்சா அது என்னவாகும் அப்படின்றது குறித்த வந்து தற்போதைக்கு ராஜர்ஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் 6 பேர் இணைந்து இதற்கான ஆய்வில் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த ஆய்வு குறித்து வந்து என்ன தகவல் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் இது வந்து மக்களை வந்து புரட்டி போடக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு போர் அப்படின்றது வெடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இந்த உலகமே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டாங்க. மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது பெரிய அளவிற்கு யுத்த களமாக போர் வெடிக்கக்கூடியது அணு ஆயுத போர் வெடிக்கக்கூடிய நாடுகளாக பார்க்கக்கூடியது ரஷ்யா அமெரிக்கா இடையே வெடித்தால்தான் இந்த போர் அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான போர், மிகப்பெரிய அணு ஆயுத போர். இதுவரைக்கும் வந்து வரலாற்றில் எழுதப்படாத வரலாற்றில் பார்க்காத அளவில் வந்து விளைவுகள் அப்படின்றது இந்த ஒரு போர் அப்படின்றது வெடித்தால் வந்து இருக்கும். அவற்றின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 500 கோடி மக்கள் உயிரிழப்பார்கள். அணு ஆயுத போரை மட்டும் கையில் எடுத்துட்டா 500 கோடி மக்கள் நிச்சயமாக உலகம் முழுவதும் இருப்பவர்கள் உயிரிழப்பார்கள். இதில் மெயினாக பர்டிகுலராக கவனிக்க வேண்டியது இந்த போர்னால உயிரிழப்பவர்களை காட்டிலும் அதாவது இந்த ஒரு போரில் ஏற்படக்கூடிய விளைவுகளால் ஏற்படக்கூடியவர்களை காட்டிலும் மெயினாக பசியினாலும் பட்டினினாலும் தான் வந்து உயிரிழக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு உணவு தட்டுப்பாடு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதன் காரணமாக பெரிய அளவிற்கு விவசாயங்கள்லாம் வந்து அழிந்து விடும் அப்படின்றது வந்து கூட போகிறது. மெயினாக விலங்குகளுக்கென்று விவசாயத்தில் வந்து பர்டிகுலராக சில பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவற்றையுமே முற்றிலுமாக நிறுத்திவிட்டு முழுவதுமாக மனிதர்களுக்கு தேவையானவற்றை வந்து உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு களத்தில் இறங்கினாலும் கூட பூர்த்தி செய்ய முடியாது. இது சாதாரண ஒரு போர், பெரிய அளவிலான அணு ஆயுத போர் கூட வேணாம், சாதாரண ஒரு அணு ஆயுத போரே வந்து வெடிக்கட்டும், அப்ப கூட அதை வந்து தாக்கே பிடிக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் வந்து பசி பட்டினி அப்படின்றது உலகம் முழுவதும் கோர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உயிரிழப்பு அப்படின்றது பெரிய அளவிற்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அவற்றின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 500 கோடி மக்கள் வந்து உயிரிழப்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. மெயினா இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போதே பெரிய அளவிற்கு நடுநடுங்கிறது. இது போக காற்று மாசு, வெப்ப அதிகரிப்பு, ஓசோன் படலம் சுத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாக மாறி இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. அப்ப முற்றிலுமாக அது வெடித்து முடித்ததுக்கு அப்புறம் வாழ்வதற்கான ஒரு இடமாக இங்க இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி பெரிய அளவிற்கு பார்க்கப்படுது. அப்ப ஓவராலா இவற்றை வைத்து பார்க்கும்போது என்ன தெரிய வருகிறது? நிச்சயமா ராசா அங்கிட்ட மட்டும் திரும்பி பாத்துறாதீங்க, என்ன வேணா பிரச்சனை படிங்க, என்ன வேணா அடிச்சுங்க, ஆனா அணு ஆயுதத்தை மட்டும் கையில் எடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த ஆய்வோட தகவல்களை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. அதுல ஒரு புறம் வந்து சுதாரிப்பாக பல நாடுகள் இருந்தாலும் அணு ஆயுதம் பக்கம் கூட வந்து திரும்பி தலை வச்சு பார்த்துட கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதை தப்பித்தவரை கையில் எடுத்தா இந்த அளவிற்கு விளைவுகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு மாதிரி அடித்து கூறும் விதமாக இந்த ஆய்வோட முடிவுகள் வெளிவந்திருக்கு. சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்கும் விதமாக இந்தியா சரியான செம்மையான திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக காரணப்படுகிறது. அதன்படி சீனா எந்த ஒரு விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சு பார்க்கும்போது ஏற்றுமதி நண்பர்களே, சர்வதேச ஏற்றுமதியில் மிகப்பெரிய அளவில் வந்து
ஒரு திட்டத்தை கையில் வைத்து கொண்டு கடந்த 3 ஆண்டுகளாக பல விஷயங்களை பண்ணி ஆத்திகத்தை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக ஸ்ட்ராங்காக உலகளவில் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக நிற்க வேண்டும் அப்படின்ற ஒட்டிருக்காக பல வேலைகளை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. அதில் மெயினான ஒரு வேலையாக பார்க்கப்படுவது கண்டெய்னர்கள். கண்டெய்னர் அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்தியா என்ன ஒரு திட்டம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது உலகளவில் கண்டெய்னர் தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவிற்கு நிலவி வருவதாக காணப்படுகிறதப்ப, இனி வரும் நாட்களில் கண்டெய்னர்களை பெரிய அளவிற்கு நம்ம தயாரிக்க வேண்டும். அப்படி தயாரிக்கக்கூடிய கண்டெய்னர்களோட தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவிற்கு நிலவவே கூடாது. இவற்றின் காரணமாக ஏற்றுமதி அப்படின்றது சீராக செல்ல வேண்டும். இதனால் எந்த ஒரு நாடுக்கும் தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவிற்கு நிலவக்கூடாது, அதாவது ஏற்றுமதி விஷயத்தில் தட்டுப்பாடு அப்படின்றது நிலவக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து நகர்ந்து வருகிறது. சீனாவுடைய வேலை இந்த ஒரு விஷயத்தில் என்ன நிலவுகிறது அப்படின்றத பார்க்கும்போது, பெரிய அளவிற்கு சீனா பல பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்காக பெரிய அளவிற்கு கண்டெய்னர்கள் தேவை. அப்போ கண்டெய்னர்கள் உலகம் முழுவதற்கும் பல காலி கண்டெய்னர்களை அங்கிருந்து எடுத்து சீனாவிற்கு கொண்டு செல்வதாக காணப்படுகிறது. அப்போ பெரிய அளவிற்கு மற்ற நாடுகளில் வந்து கண்டெய்னர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுதா? நம்பர் 1 கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் பெரிய அளவிற்கு பொருட்களை தயாரித்து அவற்றை ஏற்றுமதிக்கு ரெடியாக வச்சிருந்தாலும் கூட அங்கே கண்டெய்னர் இருந்தால் தான் நம்ம வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். அப்போ அந்த ஒரு இடத்தில் காலதாமதம் அப்படின்றது ஏற்படுது. இதையும் நோட் பண்ண வேண்டியது, காலதாமதம் ஏற்படுது. சரி ஓகே, கண்டெய்னர் வந்துடுது. அந்த கண்டெய்னர் கிடைத்த உடனே இந்த ஒரு பொருளை ஏற்றுமதி செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது, அதாவது வெளிநாடுகளுக்கு வழங்கும் போது, சர்வதேச அளவில் சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லும் போது, அப்போ ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஒரு பொருளோட விலையும் அதிகரிக்கிறா? ஏன்னா காலதாமதமாக அப்போ அதோட விலை அப்படின்றது அதிகரிக்கும்ல. இதனால பெரிய அளவிற்கு ஒரு மெயினா கவனிக்க வேண்டியது கண்டெய்னர்கள் தான். அப்ப கண்டெய்னரை பெரிய அளவிற்கு நம்ம வந்து தயாரிக்க வேண்டும். அது அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் வந்து பெரிய அளவிற்கு தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. அப்ப அவை வந்து பூர்த்தி செஞ்சால் பெரிய அளவிற்கு நம்ம ஏற்றுமதியை நம்ம வந்து செய்ய முடியும். அதே சமயம் வந்து கண்டெய்னர் தட்டுப்பாடுகளும் பெரிய அளவில் நமக்கு வந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கையில் எடுத்து, ஒரு திட்டத்தை கையில் எடுத்து தான் தற்போதைக்கு அதிதீவிரமான ஆலோசனையில் இந்தியா களமிறங்கியிருப்பதாக காணப்படுகிறது. அடுத்த 3 ஆண்டுக்குள்ள வந்து 50,000 கண்டெய்னர்கள் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. அப்போ 50,000 கண்டெய்னர்களை தாண்டி தயாரிப்பதற்கான ஒரு திட்டத்தை நோக்கி வந்து இந்தியா அதிவேகமாக பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இவற்றின் மூலமாக சீனாவுடைய ஏற்றுமதியை மிஞ்சும் அளவிற்கு, குறிப்பாக சீனாவுடைய ஆர்த்திகத்தை இந்த ஒரு இடத்தில் வந்து குறைக்கும் விதமாக, மட்டுப்படுத்தும் விதமாக இந்தியாவோட நடவடிக்கை அப்படின்றது கண்டெய்னர் நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இவற்றின் மூலமாக ஏற்றுமதியும் பெரிய அளவிற்கு நம்ம வந்து வளர்ச்சியடைய வைக்க முடியும். கண்டெய்னர் உற்பத்தி, கண்டெய்னர் தட்டுப்பாடு நம்ம வந்து தவிர்க்க முடியும். உக்ரைன் தற்போதைக்கு ரஷ்யாவிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்து விட்ட மாதிரி ஒன்றை கூறி வருகிறது. என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ரஷ்யாவுடைய ராணுவத்தில் உக்ரைனின் மிலட்டோபஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நகரில் வந்து அமைஞ்சிருப்பதாக காணப்படுகிறது. ரஷ்யா உள்ளைப்பு வந்து பெரிய அளவிற்கு தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து அமைச்சிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து பல இடங்களுக்கு ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் என பலவற்றை கொண்டு சென்று தாக்குதல் நடத்தப்படுவதாகவும், பர்டிகுலராக அந்த ஒரு இடத்திலிருந்து கூட வந்து பல இடங்களை குறிவைத்து, உக்ரைனில் பல இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக உக்ரைனுக்கு பெரிய அளவிற்கு அந்த ஒரு இடம், அந்த ஒரு இராணுவ தளம் அப்படின்றது கண்ணில் உறுத்தி கொண்டிருந்ததாக வந்து காணப்படுகிறது. அதன் காரணமாக பெரிய அளவிற்கு பிரச்சனைகளும் விளைவுகளை வந்து உக்ரைன் சந்திக்கப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. அதற்கப்புறமா ஒரு புறம் வந்து உக்ரைன்ஸ்லேருந்து ஒரு திட்டம் ஒன்றை தீட்டப்பட்டு, பர்டிகுலராக அந்த ஒரு இடத்தை குறிவைத்து அதிதீவிரமான தாக்குதலை நடத்தி துல்லியமாக நாங்கள் வந்து அடித்து நொறுக்கியுள்ளோம். அங்கே மெலிட்டோபோல் நகரில் இருக்கும் ரஷ்யாவுடைய இராணுவத்திலும் பெரிய அளவிற்கு நாங்கள் வந்து சேதப்படுத்திருக்கோம், துல்லியமான தாக்குதலை அரங்கேற்றிருக்கோம் அப்படின்னு மாதிரி தொடர்ச்சியாக உக்ரைன்ஸ்லேருந்து தற்போதைக்கு செய்திகள் வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது போக கூடுதலாக வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இந்த பிரச்சனை அப்படின்றது கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. பிரச்சனை முடியாமல் கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 6 மாதம் அளவிற்கு செல்லக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. இது வந்து இப்போ இதோட வந்து நிற்க போறதில்ல, இன்னும் பல மாதங்களுக்கு கொண்டு செல்லும் விதமாகத்தான் வந்து ரஷ்யாவுடைய நடவடிக்கை காணுது. இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றது இந்த 2 நாடுகளுக்கு இடையான பிரச்சனை வந்து பல நாடுகளுக்கு இடையான பிரச்சனை மாற்று முயற்சியாக தான் வந்து ரஷ்யா களத்தில் குதித்து வருகிறது அப்படின்ற மாதிரி தற்போதைய சூழ்நிலை அமெரிக்கா சேர்ந்தும் சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பதிவு பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் முன்பே நம்ம வந்து பார்த்த மாதிரி ரஷ்யா வந்து இது வந்து ஒரு லாங் டூரேஷனாக வந்து கொண்டு செல்லும் விதமாக தான் இந்த ஒரு போரை வந்து கொண்டு சென்றுட்டு இருக்கு, இந்த ஒரு பிரச்சனையை கொண்டு சென்றுட்டு இருக்கு. பட் இதுல யார் இறுதியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி காண்பார்கள் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தி வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவிற்கு இங்கிட்டும் லாஸ் ஏற்பட்டிருக்கு, உக்ரைனுக்கும் லாஸ் ஏற்பட்டிருக்கு, ரஷ்யாவிற்கும் லாஸ் ஏற்பட்டிருக்கு. பட் இப்போதைய நேரம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது பல நாடுகள் உக்ரைனுக்கு சாதகமாக, ரஷ்யாவிற்கு எதிராக சில வேலைகளை பார்த்த பல நாடுகள் தான் வந்து மன்னக்கவி இருக்கு. இதன் காரணமாக ரஷ்யா இந்த நேரத்தில் பெரிய அளவிற்கு வெற்றி கண்ட மாதிரி வந்து காணப்படுது. கடைசியாக பாகிஸ்தானில் அரங்கேறியிருக்கும் கோர விபத்து, இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேற்றிக்கலாம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா பேருந்து மற்றும் டேங்கர் லாரி இடையே ஏற்பட்ட விபத்து தான் நண்பர்களே. அதாவது
டேங்கர் லாரி, எரிபொருள் டேங்கர் லாரி வந்திருக்கு அதிவேகமாக. அந்த ஒரு லாரியும் பேருந்தும் வந்து பயணிகள் பேருந்தும் வந்து ஒன்றாக மோதியிருப்பதாக காணப்படுகிறது. மோதன உடனே இங்கிருந்து எரிபொருள் எல்லாமே வந்து அந்த வண்டிகள் முழுவதுமாக பரவி வெடித்து சிதறியிருப்பதாக காணப்படுகிறது. தீ பெரிய அளவிற்கு பற்றி எரிந்ததாக இந்த இரண்டு வாகனங்களும் வந்து காணப்படுகிறது. இதனால் வந்து பல மணி நேரம் தீயணைப்பு வீரர்கள் வந்து போராடிக்காங்க இந்த ஒரு தீயை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கு. அது வந்து எரிபொருள் டேங்கர் லாரி அப்படின்ற காரணத்தில் வந்து அதை வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியல. முழுவதுமாக வந்து அதுவாக வந்து அணையிற வரைக்கும், அதாவது தண்ணி ஊற்றி என்னென்னமோ வந்து முயற்சி பண்ணியும் கடைசியில் வந்து பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு தான் வந்து அணைஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு விபத்து அப்படின்றது பெரிய அளவிற்கு ஏற்பட்ட மாதிரி வந்து காணப்படுது. அதனால் வந்து எரிபொருள் டேங்கர் லாரி அது வந்து பெரிய அளவிற்கு உள்ளேருந்து தப்பிக்கப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பேருந்தில் வந்து ஒரு செகண்டில் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவிற்கு இடித்த உடனே வந்து வெடிச்சிருக்கும், பெரிய அளவிற்கு தீ விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதனால் வந்து உள்ளே இருந்த பயணிகள் கிட்டத்தட்ட 20 பேர் வந்து உடல் கருகே சம்பவ இடத்திலே உயிர்ந்திருப்பது தெரிய வந்திருக்கு. இது போக 6 பேர் வந்து உயிருக்கு போராடிய நிலையில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அவர்களை உடனடியாக ஹாஸ்பிட்டல் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. பட் இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை வந்து மிக மோசமாக இருப்பதாக, கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த 20 பேர் உடல் கருகி உயர்ந்த இந்த 20 பேர் வந்து யார் யார் என்று அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய உடலை வந்து ஒப்படைப்பதற்கே கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதாக காணப்படுகிறது. முழுவதுமாக உடல் கருகி இருப்பதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருடைய உடல் அப்படின்றது அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்னு வந்து கூறப்பட்டிருக்கு. இது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு விபத்தாக நேற்று அரங்கேறியிருக்கு நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உடைய நினைச்ச கேள்வி, அணு ஆயுத போர், அணு ஆயுத மோதல் அப்படின்றது சாதாரணமாக பேசக்கூடிய ஒன்றாகத்தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது சாதாரணமாக பேசக்கூடிய அளவில் வந்து சாதாரணமாக தான் வந்திருக்கும். பட் அதை வந்து கையில் எடுக்கும்போது அதை யோசிக்கவே முடியாத அளவிலான விளைவுகளாக தான் இருக்கும், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிலான விளைவுகளாக தான் இருக்கும். இப்போ சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போதே அதை கேட்கும்போதே பெரிய அளவிற்கு நடுங்கிறது, பதட்டமாக இருக்குது. அது உண்மையிலே அரங்கேறிச்சுனா எந்த அளவிற்கு இருக்கும் நிச்சயமாக யோசிச்சு பார்க்கறது கூட நம்ம இருக்க மாட்டோம். அந்த அளவிலான விளைவுகளாக தான் வந்து இருக்கும் நண்பர்களே. அப்போ இதை வந்து கையில் எடுப்பாமல் இருப்பதற்கு, சுத்தமாக இதை பக்கம் வந்து யோசிக்காமல் இருப்பதற்கு மற்ற நாடுகள், அதாவது இந்த 2 நாடுகளுக்கிடையே தான் வந்து வெடிக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. மற்ற எந்த நாடுகள் கூட வந்து வேணால் வந்து வெடிக்கலாம். ஆனால் அவர்கள் யாருமே இதை வந்து கையில் எடுக்காமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன மாதிரியான திட்டத்தை நோக்கி, என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து பயணம் செஞ்சால் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும், இதை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. ரஷ்யா சைடுல இருந்து டீட்டெயிலாக கூறப்பட்டிருக்கு, நாங்கள் அணு ஆயுதத்தை எதை கையில் எடுத்தாலும் அதை எடுக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும் அதை எடுத்தால் என்னாகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் அமெரிக்கா சேர்ந்து பெரிய அளவிற்கு அதை பற்றி வந்து பேசப்படாமல் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா இது வரைக்கும் சொன்னதாலுமே மற்ற நாடுகள் இந்த மாதிரி வந்து கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் கையில் எடுப்பேன் அப்படின்னா இது வரைக்கும் சொல்ல. பட் இது வந்து தவிர்ப்பதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டால் சரியாக இருக்கும், இது வந்து ஒரு கட்டத்தில் இவர்கள் சொன்ன மாதிரி வந்து வெடித்தால் அது எந்த அளவிற்கு விளைவாக இருக்கும், இதை தாண்டியான விளைவுகளாக இருக்கும், எந்த அளவிற்கான முடிவுகளாக அது மாறும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன, இவற்றை கேட்கும் போதே உங்களுக்கு என்ன தோணுது அதை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாப்பிக் நான் பேசணும் நீங்க நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துருந்துக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்க, சேனலுடன் நினைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோவில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால உங்களோட சேனலில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்க, பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.